ஹாய் ஹலோ ஆல் பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் வீட்டில் ஆயிஷா அப்படிங்கிறவங்க ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க தைரியமாக அசிம் கூட சண்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் இவங்க ரொம்ப சூப்பராக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சார் இவங்களை வான் பண்ணதில் இருந்து ஆயிஷா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிஷா கமல்சர்கிட்ட டைரெக்டாகவே நீங்கள் என்னை தப்பா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்துக்காக பிக்பஸ் தரப்பிலிருந்து கண்டனங்கள் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸும் ஆயிஷாவை போட்டு வருத்து எடுத்துட்டு வரும் ஸோ இதனால் இவங்க போன வாரம் ஃபுல்லாக யார் கூட க்ளோஸாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஷெரினாவோட தான் க்ளோஸ் ஆயிருந்தாங்க ஆனா ஷெரினாவும் இந்த வாரம் எலிமேட் ஆகி போயிட்டாங்க ஷெரினா போனதுக்கு அப்புறமாக ஆயிஷா ரொம்பவே அழுந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம யார் கூடயும் பேசாம சாப்பிடாம நைட் ஃபுல்லா இருக்காங்க குயின்சி ஜனனி போன்றவங்க எல்லாருமே இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க இருந்தாலும் ஆயிஷா ரொம்பவே அப்செட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும் போதே ஆயிஷா ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இப்படி இவங்க சாப்பிடாம இப்ப அடிக்கடி மெடிக்கல் ரூம்ல தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க நேத்து கூட பிக் பாஸ் வீட்ல கமல்சரோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது போது ஆயிஷா வந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த் இஷ்யூ இஷ்யூவும் இப்போ மோசமாயிட்டு இருக்கு இதனால ஆயிஷா இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு ஜனனி போய் ஆயிஷா கிட்ட கொஞ்சம் பேசியிருக்காங்க நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அந்த மாதிரி ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன பேசுறாங்களோ அதை நீ காதில் வாங்கிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிஷாவுக்கு ஜன்னி ரொம்பவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் கேட்டும் ஆயிஷா வந்து ரொம்பவே மாறின மாதிரி தெரியல அதனால ஆயிஷா இந்த வாரம் ஜிபி முத்து எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து பாதியிலே வெளியேறினாரோ ஆயிஷாவும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்ல இவங்க மீண்டும் ரெக்கவர் ஆகி வந்து இன்னும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாலும் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்டாகவும் மாறலாம் ஆனால் இது எல்லாமே ஆயிஷாவோட கையில் தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆயிஷா இந்த பிக் பாஸ் வீட்டில் தொடருவாங்களா இல்லை இந்த வாரம் எலிமினேஷன் ஆயிஷாவாக தான் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஸோ நீங்கள் ஆயிஷா இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்களா இல்லை பாதியிலே போவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பிக் பாஸ் பற்றினா ரொம்ப ஃபாஸ்ட்டான அப்டேட்க்கு தமிழ் திமுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க